ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் பாஸ் வித் ஆஷ். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நான் ஷேர் பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு நாக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஊற ஆரம்பிக்கும். எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்றது வந்து ஒரு சின்ன க்ளூவும் கொடுக்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் தாஜ்மஹால் வந்து கட்ட ஒரு ரீசனாக இருந்தது வந்து மும்தாஜ் அப்படின்னு தெரியும். ஸோ இவங்க தான் வந்து இந்தியாவுக்குள்ளே பிரியாணி வந்து வர்றதுக்கும் வந்து ஒரு ரீசனாக இருந்திருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஸோ இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ அதனால் உங்கள் கூடயும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். வாங்க, பிரியாணி வந்து எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு, ஸோ பிரியாணியோட ஹிஸ்ட்ரி என்ன, எப்படி வந்து பிரியாணி வந்து இந்தளவு வந்து மக்களிடையே வந்து ஒரு சூப்பரான ஒரு உணவாக எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு உணவாக மாறுச்சு அப்படின்னு இந்த ஹிஸ்ட்ரியை தான் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணியில் இருக்கக்கூடிய பிரியன் அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணப்பட்ட ஒரு பொருள் அப்படின்றது தான் வந்து அந்த பிரியாணியில் இருக்கக்கூடிய பிரியன் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஸோ வந்து இந்த பிரியன் அப்படின்றது வந்து எந்த ஒரு வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பர்ஷியன் வேர்ட். ஸோ இது வந்து பாரசீக நாட்டிலேருந்து உருவாக்கப்பட்டது தான் வந்து பிரியாணி. பாரசீக நாடு அப்படின்றது வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஈரான், ஈராக், இந்த கண்ட்ரி சைட்லாம் வந்து பாரசீக நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாரசீக நாட்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து அரசர்கள்லாம் வந்து போர் புரிஞ்சு நம்மளுடைய ஆட்சியை வந்து விரிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அதற்கு வந்து நிறைய படை வீரர்கள் வந்து அதை நிறைய அதில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு இன்னொரு நாட்டுக்கெலாம் வந்து போக வேண்டியது இருக்கும். ஸோ அந்த போருடைய டைம்க்கு ஏற்ற மாதிரி, ஸோ ஈவினிங் வரைக்கும் வந்து போர் புரியுறாங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு மார்னிங் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க வந்து அந்தந்த இடத்துலேயே வந்து தங்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த போர் வீரர்களுக்கு உணவு அப்படின்றது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் வீரர்கள் அப்படின்னும் போது அவங்களுடைய ஃபைட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்தளவு வந்து ஸ்ட்ரென்த் தேவை. ஸோ அதனால் உணவு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பொருளாக வந்து அந்த போர் டைமில் வந்து இருந்துச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் பொருள்லாம் வந்து ஆல்ரெடி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அரிசி, மசாலா அந்த மாதிரிலாம் வந்து நிறைய எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க எங்கே தங்குறாங்களோ அங்கே தான் வந்து அதை வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு சத்தான உணவும் தேவைப்படுது. ஸோ அவங்களால வந்து அந்தந்த டைம் வெரைட்டி வெரைட்டியாலாம் வந்து செஞ்சுட்டு இருக்க முடியாது. சேம் டைம் சத்தான உணவாகவும் இருக்கணும் அப்படின்றதுனால அந்த போர் வீரர்கள்லேயே ஒரு குறிப்பிட்ட பேரை வந்து செலக்ட் பண்ணி வேட்டையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்லாம் முடிஞ்சுட்டு இவங்க வந்து அந்த தங்குற ஒரு டைமில் வந்து ஈவினிங் டைமில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்டையாடிட்டு அவங்களுக்கு கிட்ட என்ன கிடைக்குதோ, அதாவது வந்து ஒரு மானோ இல்லை வந்து உடும்போ அந்த மாதிரி முயலோ அந்த மாதிரி எது கிடைச்சாலுமே வந்து அவங்க வேட்டையாடிட்டு கொண்டு வருவாங்க. வேட்டையாடிட்டு கொண்டு வந்த அந்த ஒரு இறைச்சியை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசாலாலாம் வந்து தடவி அதை வந்து பதப்படுத்தி வைப்பாங்க. மறுநாள் மார்னிங், அதாவது சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் வந்து போர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அதாவது ஒரு ஏர்லி மார்னிங்கே வந்து எழுந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய பானையில் வந்து அந்த இறைச்சியை வச்சுட்டு அது மேலே அரிசி எல்லாமே போட்டு தேவையான பொருட்கள்லாம் போட்டுட்டு அதை வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட தணல் மாதிரி எழுப்பி அதை வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹீட் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணாங்க, சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு இறைச்சி கலக்கப்பட்ட அந்த உணவு வந்து ரொம்ப சத்தாக இருந்து அவங்களால நிறைய போர்லாம் வந்து புரிய முடிஞ்சுது. ஸோ அதனால் அவங்களும் வந்து நிறைய வின்லாம் அந்த நாடெல்லாம் வந்து இது பண்ணி வின் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்க வந்து ஒன்ஸ் போர்லாம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிட்டு வந்து அவங்க ஊருக்குள்ளெல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அப்பவும் வந்து இங்கே இருக்கிறவங்க அதாவது அவங்களுடைய ஃபேமிலி அவங்க எல்லாமே வந்து குறிப்பிட்டு இந்த சோல்ஜர்ஸ்க்கு மட்டும்தான், இந்த படை வீரர்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி உணவை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. குறிப்பாக வந்து படை தளபதிகள், ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த ஒரு உணவு தான் அதாவது பிரியாணி அப்படின்னு அங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பிரியாணியை வந்து இவங்க மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி, ஏன்னா வந்து இது ஒரு சத்தான உணவு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, ஸோ வந்து இதை வந்து இவங்க மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்து முகலாய ஆட்சிலாம் வந்து உள்ளே வருது. ஸோ முகலாயர்கள்லாம் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது ஒரு 13ஆம் நூற்றாண்டு அந்த டைம் பீரியடில், அப்போ தான் வந்து முகல்ஸ்லாம் வந்து இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறமா இதே மாதிரி வந்து போர் புரியற அந்த ஒரு டைம் பீரியட்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் ஸோ இவங்கக்கிட்ட இருந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து வருது. என்னென்னு வருதுன்னா, இது வந்து ஒரு சத்தான உணவு, ஸோ போர் வீரர்கள்லாம் வந்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து இவ்வளோ சத்தான ஒரு உணவாக இருக்குது, அதே மாதிரி வந்து இது ஒரு ஹைஃபையான ஒரு சாப்பாடு அப்படின்றதுனால அதுக்கடுத்து அரச குடும்பம் மட்டும்தான் வந்து இந்த உணவை வந்து சாப்பிடணும். ஸோ மன்னர்கள் மட்டும்தான் வந்து இந்த பிரியாணி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மன்னர்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டம் மாறுது. இப்படி 13ஆம் நூற்றாண்டுலேருந்து அரசர்கள் மட்டும்தான் வந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ டெல்லியில் வந்து சுல்தான், ஸோ இந்த இடத்துல ஆற்காடில் வந்து நவாப், இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அரசர்கள் மட்டும்தான் வந்து சாப்பிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஏன் வந்து பிரியாணி வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம நினைப்போம் இல்லையா, முஸ்லீம்ஸ்லாம் வந்து சமைச்சா பிரியாணி செம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அவங்களுக்கான ஒரு இஸ்லாமிய உணவாக வந்து எப்படி இருந்தது அப்படின்றதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இதனால தான் வந்து இது ஒரு இஸ்லாமிய உணவாகவே வந்து வந்துட்டு இருந்தது காலம் காலமாக. ஸோ அதுக்கப்புறம் 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16ஆம் நூற்றாண்டு டைமில்
இவங்க ஷாஜஹானுடைய ஒய்ஃப் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தாஜ்மஹால் அவ்வளோ ஒரு லவ்வோடு வந்து கட்டப்பட்ட தாஜ்மஹால் பற்றி நமக்கு தெரியும். ஸோ அவங்க மும்தாஜ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அவ்வளோ ஒரு லவ்வோடு இருக்காங்க இல்லையா. ஸோ இவர் வந்து ஷாஜஹான் வந்து மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாராம், தன்னுடைய ஒய்ஃப் மும்தாஜ் வந்து ரொம்ப திறமைசாலியாக அவங்கள வந்து ஏதாவது சஜஷன்ஸ் கேட்குறது. ஸோ இவங்க போகிற இடத்துக்கு வந்து அவங்கள வந்து சில இடத்துக்கெல்லாம் அவர் கூட்டிகிட்டு போவார். அந்த மாதிரி ஒரு இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர் வீரர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்தெல்லாம் வந்து சுற்றி பார்க்குறாங்க. அப்போ வந்து மும்தாஜ் வந்து ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து போர் வீரர்கள்லாம் வந்து ரொம்ப களைப்பாக இருக்காங்க, ஏன் வந்து ரொம்ப சோர்வாக தெரிகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்த்ததும் வந்து அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்ம அரச குடும்பம் மட்டும் சாப்பிட்றோம் இல்லையா, இந்த ஒரு இறைச்சி கலந்த ஒரு உணவை இதை வந்து இவங்களும் சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ரொம்ப சத்தாக இருப்பாங்க, ரொம்ப பிரிஸ்காக வந்து போர் புரிவாங்க அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க. அதனால் சில சமையல் கலை வல்லுநர்களுக்கு வந்து இதுக்கான அந்த ரெசிபியை வந்து மும்தாஜ் அவர்கள் வந்து சொல்லித்தராங்க. அப்போ தான் இந்தியாவுக்குள்ள ஆல்ரெடி 13ஆம் நூற்றாண்டு டைம்லேயே இந்தியாவில் வந்த அந்த ஒரு பிரியாணி வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இங்கே பழக ஆரம்பிக்குது. ஸோ அந்த போர் வீரர்களுக்கு அந்த சமையல் நியமிக்கப்பட்ட அந்த சமையல்காரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பிரியாணி வந்து சமைச்சு கொடுக்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரிட்டிஷ் வந்து இந்தியா வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ முன்னாடி வந்து அவங்க எப்படி வந்தாங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து வந்து போயிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து இங்கே வந்திருக்காங்க. அப்போது இங்கே இருந்த அரசர் வந்து நிஜாம் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஓகே நீங்கள் வந்து இங்கே இருக்கிறவங்களை வந்து விசிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து உணவு வந்து பரிமாறுவோம் இல்லையா. அந்த மாதிரி வந்து இது வந்து ஹைஃபையானது, பிரியாணி வந்து ஒரு ஹைஃபையான உணவு. ஸோ வந்த விசிட்டர்ஸ்க்கு வந்து நம்ம பரிமாறலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி அது வரைக்குமே வந்து இந்த மாதிரி அதாவது வெறும் வந்து கறி அந்த ஒரு ரைஸ் அதெல்லாம் வந்து போட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. மற்றும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, போர் வீரர்களாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க தெரியுமா, அப்போ வந்து ஒரு சில அந்த மாமிசங்கள்லாம் சேர்க்கும் பொழுது ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா. ஸோ இந்த அரசர் குடும்பத்திற்குன்னு மாறும்பொழுது அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, என்ன அப்பவும் ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மெல் வருது அப்படின்றதுனால நிறைய வந்து இந்த கிராம்பு பட்டை ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு பிரியாணியாக வந்து அரசர் குடும்பத்தினர் வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, அதை சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எப்படி நெய் சேர்க்க ஆரம்பித்தாங்க அப்படின்றது வந்து என்னென்னா, ஆங்கிலேயர்கள் வந்து இப்போ இங்கே விசிட் பண்ண வந்திருக்கிறாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஸோ அவங்கள வந்து ஒரு உபசரிக்கணும் அப்படின்ற பொழுது இதை வந்து ஐஃபையான உணவை வந்து இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. பட் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி வந்து ரொம்ப காரசாரமாக இருக்கும், ஏன்னா இந்தியா வந்து எப்பவுமே வந்து ரொம்ப ஸ்பைசஸ் ரொம்ப வந்து ஒரு நல்ல காரசாரமான உணவை வந்து சாப்பிடுவாங்க. பட் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அந்த மாதிரி அவங்க வந்து அவ்வளோ காரம் சாப்பிட மாட்டாங்க, அவங்க வந்து எப்பவுமே வந்து பால் சேர்ந்த அந்த உணவை தான் சாப்பிடுவாங்க. ஸோ வந்து இந்த பட்டர் நெய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அவங்க சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அந்த நெய்யை வந்து இதில் சேர்க்கலாம். ஸோ நெய் சேர்த்தோம் அப்படின்னா காரம் கொஞ்சம் கம்மியாக தெரியும் அப்படின்றதுனால பிரியாணியில் வந்து நெய் சேர்க்குறாங்க. ஸோ அப்படி தான் வந்து இந்த பிரியாணியில் நெய் சேர்த்து அந்த ஒரு மனத்தோடு வந்து பிரியாணி செய்கிற முறை வந்து அங்கேருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து இப்படியே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்தது நிஜாம் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பிரியாணி வந்து ஃபார்ம் ஆகுது. மும்தாஜ் அவர்களும் வந்து அவங்கக்கிட்ட இருந்த அந்த பணியாளர்களுக்கு வந்து பிரியாணியை வந்து சொல்லி தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்காட் பிரியாணி அப்படின்னு ஒன்றும் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. ஸோ ஆர்காட் பிரியாணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து நிஜாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே வந்து ஒரு நவாப்லாம் வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த ஆற்காடு அப்படின்றது 6 காடுகளை சூழ்ந்த ஒரு நாடு. ஸோ இந்த ஆற்காடை வந்து நீங்கள் ஆட்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. ஸோ அப்படி விடும்பொழுது அங்கேயும் போர் நடக்கும், அங்கேயும் எல்லாம் பண்ணவே அவர் வந்து என்ன கேட்குறாரு, நீங்கள் வந்து அந்த பிரியாணி ரெசிபியை எனக்கும் ஷேர் பண்ணுங்கள், இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அதை நான் வந்து சொல்லணும் அப்படின்றதுனால அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி சொல்லப்படுது. ஸோ கடைசியாக வந்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் 1947 வந்து நமக்கு வந்து சுதந்திரம் கிடச்சிருது. ஸோ சுதந்திரம் கிடச்சதுக்கு அப்புறமா வந்து யாரும் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்ற ஒரு டைம் பீரியட் வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலான மக்களுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து இப்போ அந்த பிரியாணியோடைய ரெசிபி வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நார்மலாக எல்லா மக்களிடையே இவங்க வந்து வழி வழியாக அந்த அரச குடும்பத்தில் வந்து வேலை செஞ்சவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து தாங்க வந்து சொந்தமாக வந்து அதெல்லாம் செஞ்சு விற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து இந்த வெஜிடபிள் பிரியாணி ஸோ மற்ற பிரியாணிலாம் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரச குடும்பம் அப்படின்னு இருந்தது அப்படின்னா இப்போ வந்து கண்டிப்பாக நான்வெஜ்ஜும் சமைப்பாங்க, அதே டைமில் வந்து ஏதாவது வெஜ் ஐட்டம்ஸும் சமைப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி வெஜ் ஐட்டம்ஸ் மட்டும் சமைக்கிறதுக்கு இருந்த ஆட்களும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்போ இது வந்து நான்வெஜ் இல்லாமல் வந்து நம்ம ஏன் வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கற்றுக்குறாங்க. ஸோ அப்படி உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த வெஜ் பிரியாணி, இந்த பன்னீர் பிரியாணி, இது எல்லாமே வந்து இப்படி உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம். ஸோ இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நார்மலான மக்கள்லாம் தாங்களே அதாவது இந்த அரச குடும்பத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் அவங்களுக்கு வேலை செஞ்சவங்க அவங்க எல்லாமே தானாக வந்து அந்த பிரியாணியை வந்து செஞ்சு விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி தான் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியில் இருந்த அந்த ஒரு பிரியாணி பர்ஷியன் நாட்டில் தொடங்கின அந்த பிரியாணி வந்து நம்ம இந்தியாவுக்கு இப்போ பல வெரைட்டி ஆஃப் பிரியாணியாக வந்து இப்போ வரைக்குமே வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் இந்த பிரியாணி வந்து எவ்வளோ ஒரு எவ்வளோ மாற்றங்கள் அடையும் அப்படின்றது நமக்கு தெரியாது.
இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக நீங்கள் எல்லோரும் பிரியாணியை பற்றிய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சாப்பிட்ற இந்த பிரியாணி பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. பட் நம்ம பார்க்குற ஒரு ஒரு விஷயங்கள் பின்னாடியும், நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஒரு பொருட்கள் பின்னாடியும் கூட பல நூற்றாண்டுடைய கதைகள் வந்து மறைஞ்சிட்டு தான் இருக்குது. இனிமேல் நம்ம தாஜ்மஹால் பார்க்கும்போது மும்தாஜ் ஞாபகம் வர மாதிரி நம்ம பிரியாணி சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக இனிமேல் மும்தாஜ் ஞாபகம் வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் இந்த பிரியாணி சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக இந்த பல நூற்றாண்டுடைய கதைகளும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். அதுவரை அன்டில் தென் பை, சைனிங் ஆஃப், உங்கள் அஷ். தேங்க்யூ.